ஒவ்வொரு வாரமும் மூவி ரிவ்யூ பார்க்கணுமா? எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலரா நோட்டிபிகேஷன் வரணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹீரோயின்லாம் உதறிட்டாங்க ப்ரோ, சும்மா வச்சு செஞ்சிருக்காங்க ப்ரோ, எல்லாத்தையும் காமிக்கிறாங்க, வேற லெவல் ப்ரோ படம். நான் சிரித்தால் படம் ரொம்ப கேவலமா இருக்கு, பாத்துறாதீங்க. அவன் மட்டும் சிரிச்சுட்டே இருப்பான், நம்மள சிரிக்கவே இருக்க மாட்டான். படமா? படம் நான் சிரித்தால் நல்லா சிரிங்க. படம் வேற லெவல் ப்ரோ, வச்சு செஞ்சிருக்கானுங்க, வேற லெவலில் சிரிக்கலாம், வயிற்ற பிடிச்சி சிரிக்கலாம், ஜாலியாக வாங்க. மூணு தடவை வேணும் படம் பார்க்கலாம் ப்ரோ, வேற லெவல் அல்டிமேட் ப்ரோ. இப்போ பாதி வச்சு செஞ்சிட்டாரு, பாட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தான், பட் மற்றபடி எல்லாம் மாஸ் ப்ரோ. ஆதியோட ஆக்டிங் வந்து பார்க்க நல்லா, எப்பவும் பண்ணுற மாட்டோம், நல்லா இருக்கு ப்ரோ. மற்றபடி காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஒன் டைம் பார்க்கலாம். நான் சித்தல் படம் பார்க்கலாங்க, ஒரு வாட்டி பார்க்கலாங்க, படம் நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க, ஒரு வாட்டி சாங்ஸ் கேட்டாங்காட்டி பார்க்குறக்கு நல்லா இருக்கு, விஷுவலாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அதோட ஆக்டிங் சூப்பருங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கு, வேற லெவல் ப்ரோ, சூப்பர். சிங்கிள்ஸ் தான் ப்ரோ, ஆக்டிங்லாம் ஒன்றும் இதே குறையே இல்லை, எல்லாம் வேற லெவலாக இருக்கு, சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், எல்லாருமே நல்லா பார்க்கலாம், நீங்களும் பாருங்க, எல்லாரும் வந்து பாருங்க, நல்லா இருக்கும் ப்ரோ. தரமாக இருக்கு ப்ரோ, சிரின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் படம். யோகி பாபு ரெண்டு மூணு சீன் தான் வந்திருக்காப்ல, தரமாக பண்ணியிருக்காப்ல படம், அருமையாக இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. காதலால் செத்த அப்பாக்கள் கொஞ்சம் பேர் தான், ஆனால் அப்பாக்களால் செத்த காதல் நிறைய. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வணக்கம், எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 எஃப்எம் ரேடியோ சிட்டி, சியான் வெள்ளிக்கிழமை. எஸ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராணாவுடைய இயக்கத்தில் ஹிப்பா பாதி நடித்த நான் சிரித்தால் படத்தை தான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த படத்தை பற்றின சில விஷயங்கள் இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய ஒப்பீனியன். கெக்க பெக்க அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ராணாவுடைய ஷார்ட் ஃபிலிம், ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஆதி நடிச்சிருக்காரு அண்ட் ராணா டைரக்ட் பண்ணியிருக்காரு. வஞ்சிநாதனுடைய கேமரா, அப்புறம் ஸ்ரீஜித்துடைய எடிட்டிங் இப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸியான ஒரு கலவையாக இந்த படம் உருவாகி இருக்கிறது. சரி, இந்த படத்தை பற்றின கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நர்வஸ் டிஸார்டர் இருக்கிற ஒரு பையன், கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். சிச்சுவேஷன்லாம் பார்க்குறதில்ல, இடம் பொருள் லேவல் பார்க்குறதில்ல சிரிக்கிறது, அதனால் ஃபேஸ் பண்ணுற கான்சிக்வன்சஸ், அது கண்டினியூஸாக அடுத்தடுத்து கொண்டு போய் விடுற இடம், இது கடைசியாக க்யூர் ஆச்சா, இல்லை இதனால் அவர் என்ன மாதிரியான சங்கடங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணார், அதெல்லாம் சார்ட் அவுட் ஆச்சா, இதுக்கு நடுவில் குட்டியாக ஒரு க்ரைம் வேறு, கேங்ஸ்டர் வேறு உள்ள கமிட் ஆகும்போது அதுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் இப்படின்னு சொல்லி கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ யூஸ்வலி ஆதி வந்து யங்ஸ்டர்ஸ் எப்படி புல் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தேவையான ஒரு பாடல் வரிகளாகட்டும், இல்லை வந்து மியூசிக் ஆகட்டும், ஆர்ஆர் ஆகட்டும், ஸ்லோ மோஷனில் போய் திரும்பி பார்த்து சிரிக்கிறதாகட்டும், அப்பப்போ சொல்கிற குட்டி குட்டி மெசேஜ் ஆகட்டும், தன்னைத்தானே டேமேஜ் பண்ணிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தியேட்டரில் பயங்கரமாக கைத்தட்டி அப்படி அந்த ஒரு எலக்ட்ரிஃபைங் மூமெண்ட்டை கொண்டு வராங்க. ஆச்சரியமாக இருக்குது, பரவாயில்லையே, அது இவ்வளோ மாஸ் யங்ஸ்டர்ஸ் கிட்டே கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. இத்தனைக்கும் நிறைய ஓப்பனிங் ஷோ காலையில் ஏர்லி மார்னிங்லலாம் நிறைய தியேட்டரில் போட்டிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும்போது, இது ஒரு நல்ல கிராஃப் தான் ஆதிக்கு அப்படின்னு சொல்லணும். நான் சிரித்தால் படத்தை பற்றின டாப் ஃபைவ் விஷயங்கள். ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படின்னு மைண்டில் நிற்கிறது கேமராமேன் வாஞ்சிநாதன் தான். கிளாசி லுக்கு, விஷுவல்ஸ்லாம் பக்கா ஃபென்டாஸ்டிக் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடங்களில் வந்து கேமராவை கையிலே வச்சு ஹேண்டில் பண்ணதெல்லாம் நம்ம பக்கத்துலேருந்தே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு, செமையாக இருக்குது. அவர் தான் உண்மையிலே இதை படத்துக்கான ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இருந்தாலும் கூட படவா கோபியுடைய அந்த டைமிங்கும் சில ஜோக்ஸும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஃப்டர் நிஜமாக சிரிக்க வைக்கிறதா இருந்துச்சு, அதுவும் ரவி மரியாவுடைய சில ஜோக்ஸும். அப்புறம் மூணாவது, ஆதியுடைய இந்த டெவலப்மெண்ட் என்னென்னா, முன்னே விட இப்போ கொஞ்சம் பெட்டராக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காப்பில், அப்பப்போது மெசேஜ்லாம் சொல்கிற விதம், இந்த ஆர்ஆர் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், இதெல்லாம் படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு தான் சொல்லணும். நாலாவது, எடிட்டிங், ஸ்ரீஜித்துடைய எடிட்டிங் கிறிஸ்ப், தேவையான இடத்துல தேவையான விஷயங்களை வச்சு சபக் சபக்குன்னு பண்ணதால் படம் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு அஞ்சாவது, படம் ஃபுல்லாக லாஃப்டர் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னாலும் கூட கடைசியாக சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது யார் சொன்னால் கரெக்டாக இப்போ ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு பல்ஸை பிடிச்சி அதை கரெக்டாக ஆதி மூலமாக சொல்ல வச்ச விஷயம், அந்த கிளைமேக்ஸ் மெசேஜ். இந்த படத்தை பற்றின டாப் ஃபைவ் சுமாரான விஷயங்கள். இது கேங்ஸ்டர் படமா, இல்லை க்ரைம் சம்மந்தப்பட்டதா, இல்லை ஹியூமரா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது பிகாஸ் ஆஃப் த வே வாட் ஸ்க்ரீன் பிளே. இது ஒரு நல்ல கான்செப்ட்டு, இந்த கிரவுண்ட்லேயே ஏகப்பட்ட சிக்ஸ் அடிக்கலாம், பட் அதுக்குள்ளே சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்ததால் இந்த செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் பொறுமையை கொஞ்சம் சோதிக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் லேக் தான். ரெண்டாவது, ஆதி படம் அப்படின்றதால பாட்டு எப்படி சொல்லுது, இந்த பேக் டு பேக் பாட்டுன்னுவாங்களோ அந்த மாதிரி அடிக்கிற தடவை இப்படி வந்து போயிட்டே இருக்குது. மூணாவது, ஹீரோயின் வழக்கம் போல் இந்த படத்துலையும் பெருசாக ஒன்றும் இல்லை, நிறைய யூடியூப் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுடைய
கதையோட வேகத்துக்கும் அந்த சீனுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிறதால நிறைய பேருக்கு அங்கே நிறைய ஸ்கோப் இல்லை அப்படின்றது ஃபீல் ஆகுது, தெரியுது. அது நாலாவது வேகமாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எமோஷன் சீன் கூட ஹரிபரியா டக் டக் டக்னு சீக்கிரமா சீக்கிரமாக ஃபீல் ஆகுங்க அப்படின்ற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் வந்து ஏன் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஃபீல் பண்ண விட்டு இருக்கலாமே அப்படின்ற ஃபீல் வரதை நம்மளால் தவிர்க்க முடியல. அஞ்சாவது, இது காமெடி படம் அப்படின்னாலும் கூட ஆதி படம் ஃபுல்லாக சிரிக்கிறாரு, ஆதி படம் ஃபுல்லாக சிரித்து கூட இருக்கிறவங்கள கடுப்பேற்றுறாரு, சம்டைம்ஸ் தேட்டரில் இருக்கிறவங்களையும். ஸோ லாஃப்டர் அப்படின்னாலும் கூட நம்மளும் சிரிக்கணும் இல்லையா, சில இடங்களில் சிரித்து பல இடங்களில் எப்போ நீங்களே சிரிச்சுக்கிறீங்களேப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வரதை நம்மளால் தடுக்க முடியல. சரி, மொத்தத்தில் நான் சிரித்தால் எப்படி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை சிரிப்பீங்க அங்கங்கே இருக்கிற ஒரு நல்ல ஜோக்குக்காக. இந்த வீக்கெண்டில் இது ஒரு என்டர்டெய்னர், உங்களை வந்து குஷிப்படுத்தும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, போய் பார்த்துட்டு வாங்க, நீங்களும் சிரிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி சிரிக்கிறதுக்கு தான் பஞ்சமாக இருக்குது ஊருக்குள்ளே, யாருக்கும் டைமும் இல்லை, அதுக்கான சோர்ஸும் இல்லாததால் அப்பப்போ சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால நீங்கள் போய் சந்தோஷமாக பார்த்து சிரிங்க. அண்ட் இந்த படத்துக்கு எவ்வளோ மார்க் நான் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 6 மார்க் தரேன். அண்டு அதே மாதிரி அடுத்த வாரம் வேறு ஒரு படத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை, லவ் யூ மக்களே.